I'm gonna
எப்படி இருந்துச்சு மல்லிப்பூ? நல்லா இருந்தா? ஓகே, அந்த பாட்டை தொடர்ந்து அந்த பாடலை வழங்கியிருக்கக்கூடிய அந்த அத்தனை குழாமினருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். பாடலை பாடியிருக்காங்க சப்னா சஜீவன் அவர்கள். ஆகவே அவர்களுக்கும் இனிமையான நன்றிகளையும் பாராட்டுகளையும் சைவம் நிறைய சங்கம் சார்பாக நாங்கள் சொல்லிக் கொடுத்துல மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறோம். அடுத்த பாடலுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த இசை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இசை ரசிகர்களுக்கு, அதாவது இசைக்கலைஞர்களுக்கு நாங்கள் பாராட்டுகளை வழங்கக்கூடிய தருணம் இது. அந்த வகையிலே டெம்போ மியூசிக் குரூப்பினுடைய பிரதான கீபோர்ட் வாத்தியத்தோடு அமைந்திருக்கக்கூடிய பரமசாமி பகீதரன் அவர்கள், அதே போல எலக்ட்ரிக் ட்ரம்மோடு பரணி இருக்கார். அது மாத்திரமல்லாமல் எலக்ட்ரிக் தபேலா மற்றும் மிருதங்கம் வாசிச்சு கொண்டிருக்கக்கூடிய முரளி இப்ப டீ குடிக்க போயிருக்காரு, அவரும் வருவார். சோ அடுத்ததாக கிட்டாரோடு உதயன், புல்லாங்குழலோடு பிரதீப் அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கும் உங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிந்து கொண்டு அடுத்த பாடலுக்கு நாங்கள் நகரப்போகிறோம். இதுவும் வந்து தனுஷினுடைய வாத்தி படத்தில் இடம்பெற்ற ஒரு சூப்பரான ஒரு பாடல். இந்த பாடல்களை வழங்குவதற்காக உங்களுடைய பலமான கரவலிகளுக்கு மத்தியிலே நாங்கள் அன்போடு அழைத்து நிற்பது ஜெனுசா நேசரூபன் அவர்களை. ஸ்வேதா மோகன் பாடிய ஒரு அற்புதமான பாடல் இதோ அடுத்து உங்களுக்காக. ஒவ்வொருவருடைய கடமைகளும் அடுத்த பாடலை பாடுவதற்காக நாங்கள் அன்போடு அழைத்து நிற்பது மதுவிதா சத்யமூர்த்தி அவர்கள். இந்த பாடலுக்காக வருகிறார். என்ன செய்யணும்? நன்றி மதுமிதா சத்யமூர்த்தி அவர்களை அன்போடு அழைத்து.
சொல்ல வேண்டும் ஏனென்றால்
இப்போது பாடிச்சென்ற மதுமிதா சத்தியமூர்த்தி இன்னும் சில குழந்தைகள் சைந்த வீராஜன் இந்த குமார் இவர்களை பல மாடுகளில் நான் காண்பிருக்கின்றேன். இந்த குழந்தைகள் தனியாக இசையில் மட்டுமே சிறந்தவர்கள் அல்ல, இவர்கள் இதை விடவும் பல கலைகள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நடனக்கலை மற்றும் பல்வேறு வாத்தியங்களை கூட வாசிக்கக்கூடிய திறமை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். இந்த வகையில் இதை ஊக்குவிக்கின்ற பெற்றோர்களுக்கு ஒரு காலங்கள் கரகோஷத்தை கொடுத்தேயாக வேண்டும். இந்த நாட்டில் கணனிமயமாக்கப்பட்ட எந்த நேரமுமே இயந்திரமயமாக்கப்பட்ட இந்த சூழலில் பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு சரியான ஒரு பாதையை காட்டுகிறீர்கள் என்பதை நான் உங்களிடம் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நான் தற்போது ரெட்ரிச் மென்டல் ஹெல்த் சர்வீசஸ் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். எத்தனையோ குழந்தைகள் ரெட்ரிச்சை சேர்ந்த எத்தனையோ குழந்தைகள் மனநிலை பாதிக்கப்பட்டு ரெஃபரல்ஸ் எக்கச்சக்கமாக எங்களுடைய சர்வீஸுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வேளையில் பெற்றோர்களாகிய நீங்கள் இப்படியாக இந்த குழந்தைகளை கலைகளில் ஈடுபடுத்தும் போது அவர்களுக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய உதவியை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். மீண்டும் மீண்டும் ஊக்குவித்துக் கொண்டீர்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு நாம் அடுத்த பாடலுக்கு செல்வோம். அடுத்த பாடலை வழங்குவதற்காக வருகின்றார் அஸ்விதா சுரேஷ்குமார். இவர் பாடியிருக்கும் பாடல் பாடவா பாடல். நன்றி.
அஸ்விகா அவர்களுக்கு என்னுடைய அன்பான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொண்டு